தாப்னி மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸு, மட்டன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சை பழம், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, தனிமிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஹோல் கரம் மசாலா, நெய், எண்ணெய், கொஞ்சோண்டு சேஃப்ரான் சோக்டு, மில்கில் சோக் பண்ண சேஃப்ரான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைத்தாவுக்கு வந்துட்டு கர்டு, அண்ட் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு கர்டு. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாக்னி மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரைட்டு, ரெண்டு அடுப்பும் ஆனில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மசாலா, ஏன்னா அதில் ஆயில் போட்டு போட்டிருப்போம், அந்த ஆயிலும் அந்த தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா மட்டன் வேக விடும்போது தண்ணி போட்டு வேக விடலை, வெறும் எண்ணெய் மட்டும் போட்டு வேக விட்டுருக்கோம். பே லீவ்ஸு அண்ட் சின்னமன் ஸ்டிக்கு, க்ளோவ்ஸு, ஏலக்காய், இது எல்லாமே போட்டு அதாவது நல்ல ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலா போட்டிருக்கோம், நல்லா ஃப்ளேவர் இப்போ வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா. ஆ ஓகே மேம், ஃபஸ்ட்டு புதினா போடணும். கொத்தமல்லி, இப்போ பச்சை மிளகாய், ஆனியன். ஸோ ஆனியன் ரோஸ்ட் ஆகிடுச்சு. கார்லிக், இஞ்சி, இது ஜிஞ்சர், மட்டன். இப்போ வந்துட்டு மட்டன் வந்துட்டு போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஆ ஓகே, தக்காளி, மட்டன் வந்து நல்லா ஆயில் ரோஸ்ட் ஆனது தான், அதனால் ரொம்ப நேரம் தேவையில்லை. மட்டன் போட்டு தான் அப்புறம் தான் தக்காளி போடணும். ஆமாம், இந்த மசாலாலாம் போட்டுக்கலாமா? ஆ ஓகே, மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், தயிர் கொஞ்சம் கொடுக்கும், தயிர் போட்டிருக்கோம், உப்பு எடுக்கும், லைம் ஜூஸ், தேவையான அளவு தண்ணி விட்டுருவோம். ஆ ஓகே மேம், தண்ணி ஒரு கொதி வந்தோடனே ரைஸ் போட்டுருது. இப்போ வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ரைஸ் மேலே தெரியுது இல்லைங்களா? ஆமாம், இந்த டைமில் கொஞ்சோண்டு கீ, செஃப்ரான் வாட்டர் கொஞ்சம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு மூடிக்கும் சேர்த்து போடுவோம். இவன் டைரெக்டாக விசிலில் போடுறதுன்னா ஏதாவது ஒரு கிளாத்து இல்லை பனானா லீஃபு அந்த மாதிரி ஏதாவது வச்சு டைரெக்டாக தம் பண்ணலாம். ஓகே மேம், மேலே வெயிட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு ஏர் வெளியே போகாமல் பண்ணலாம், இல்லைன்னா மாவு மாதிரி ரெடி பண்ணி அது சைடில் பீடிங் மாதிரி வச்சு மேலே லிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி ஏர் லாக் பண்ணி மேலே வெயிட்டு வச்சிங்கன்னா அது ஒரு விதத்தில் தம் ஆகும். இது மூடி போட்டு மேலே விசில் போட்டிங்கன்னா இதுவும் ப்ரெஷர் அப்படியே உள்ளே மெயின்டைன் ஆகும்.